ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்குற விஷயம் என்னென்னா, ஆப்ஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறோம், மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சுன்னா காலை விற்கிறோம், மார்க்கெட் இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் வரும்போது விற்கிறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப்ராஃபிட்டபுளாக நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டர் வைஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்குள்ளே போங்க. சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் அப்படிங்கிற இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா, பிகினர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு சாப்டரை வந்து நான் கொடுத்துருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இப்போ நாம் ஆப்ஷனில் சிந்தட்டிக் லாங் கால் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சாப்டர் 75ல் லாங் ஸ்ட்ராங்கிள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, கால் ஆப்ஷனை நம்ம பை பண்ணுறோம், புட் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணுறோம். நமக்கு எந்த பக்கம் ப்ராஃபிட் வருதோ அந்த நேரத்தில் நம்ம செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு லிமிட்டடான ரிஸ்க் இருக்கும், அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டபிளும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லாங் ஸ்ட்ராங்கில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு டவுனில் போயிட்டுருக்கு, 24 புள்ளிகள், 10810 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. மார்க்கெட் ஒரு ஹை வாலட்டாலிட்டியில் இருக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 10800 இல்லை 10850, ஸோ இந்த மாதிரி நான் வந்து அவுட் த மணியில் வந்து நான் ஒரு கால் ஆப்ஷனையும் பை பண்ணுறேன், புட் ஆப்ஷனையும் பை பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 65 ரூபாய் 25 பைசா 10800த்தோட ப்ரீமியம் இருக்குது. ஸோ நான் 850 கூட எடுத்துக்கிறேன். ஸோ 10850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 39 ரூபாய். அதே வந்து புட் ஆப்ஷனோடது 10850 அதோட ப்ரீமியம் வந்து 93 ரூபாய் இருக்குது. 10850 93. ஸோ டோட்டலாகவே வந்து எனக்கு நான் பே பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 39 + 93. ஸோ 132 ரூபாய் தான் நான் வந்து பே பண்ண போகிற அமௌண்ட்டு. இதுதான் என்னோட மேக்ஸிமம் ஆஃப் த ரிஸ்க். இப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது, 10900 10950 11000 போகும்போது இதோட ப்ரீமியம் ரேட் வந்து எனக்கு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேலே போகும்போது எனக்கு எவ்வளோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 61 ரூபா வரும். அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக போகும்போது இதுவும் வந்து உங்களுக்கு கூடும்போது, இதையும் நீங்கள் பை பண்ணி தான் வச்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு இறங்கும்போது இது ஒரு 90, இப்போ உங்களுக்கு 10100 ரூபா மார்க்கெட் போகுது, 10850 ரூபாயில் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகுது, 11000 தாண்டி போகுது அப்படிங்கும்போது, அப்போ உங்களுடைய இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட விலை வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். ஸோ இது உங்களோட ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் நீங்கள் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கும் போது செல் ஆப்ஷன், உங்களோட புட் ஆப்ஷனோட விலை இறங்கும் போது ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளான ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மார்க்கெட் எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படிங்கிற ட்ரெண்டு தெரியும் போது நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு சேஃபாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறத புக் பண்ணிவிட்டு ரிட்டர்னோட வெளியே வரலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது, ஏற்ற இறக்க இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன்லையும் பை பண்ணலாம், புட் ஆப்ஷன்லையும் பை பண்ணலாம். அவுட் த மணியில் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் இல்லாத ப்ராஃபிட்டபுளான ட்ரேடிங்காக இருக்கும், கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.